Welcome to GB Technics Tamil YouTube channel. In the video, we will talk about the mission of the carbon brush. Change the carbon brush. Grease stop up panel, adhiyum kaamikiren. Idu working condition la irukku, nalla irukku. Hammering mode la irukku. கார்பன் ப்ரஷ் எதுக்காக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறோம்னு பார்க்குறோம். அது சேஞ்ச் பண்ணாமல் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் கார்பன் ப்ரஷ்ஷை. தேய்மானம் அதிகமாகும், அளவுக்கு மீறி தேய்மானம் போகும்போது ஸ்பார்க் ரொம்ப அதிகமாகும். ஸ்பார்க் அதிகமாகும் போது ஆர்மேச்சர் டேமேஜ் ஆகிடும். உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸ்பார்க் வருதுங்களா? இது நார்மல் ஸ்பார்க் கிடையாது. மிஷின் ஆன்லாம் லேசாக வரலாம். ஸ்பார்க்கு கேஸ் ரேட்டோட கொஞ்சம் கூட வரலாம். இதுல வந்து பாருங்க, எவ்வளவு நெருப்பு எரியுது. நெருப்பு மாதிரி ஸ்பார்க் ஆகல, நெருப்பு எரியற மாதிரி காட்டுது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆர்மேச்சர் ரொம்ப சீக்கிரத்துல டேமேஜ் ஆயிடும். அப்ப ஆர்மேச்சர் மாத்தணும்னா எப்படியும் ஒரு 600 ரூபாய்ல இருந்து 700 ரூபாய் கிட்ட ஆகும். நம்ம அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் கார்பன் பிரஷ் சேஞ்ச் பண்ணணும். இப்ப இந்த கார்பன் பிரஷ் விலையை 40 ரூபா தான். இந்த 40 ரூபாவோட முடிஞ்சிடும். மிஷின்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்க, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் அதுல சவுண்ட் நாய்ஸ் இருக்கு. அந்த நாய்ஸ் லூப்ரிகேஷன் சரியில்லைனால அந்த மாதிரி ஆகும். அதுக்கு இந்த மிஷின்ல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கிரீஸ் ஃபில் பண்ணாலே போதும், சவுண்ட் நாய்ஸ் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடும். இப்போ இந்த கார்பன் பிரஷ் பாருங்களேன், ரொம்ப தேயில, லேசாக தேஞ்சிடும். நார்மலா நார்மல் கண்டிஷன்ல தான் இருக்கு, மோசமெல்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த கார்பன் பிரஷ் காட்டுறேன், அது எப்படின்னு ஒரு நாள் அது கூட டேமேஜ் ஆயிருக்கலாம். அதை காட்டுறேன். இப்ப இதை இன்செர்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தத பாப்போம். ரெண்டாவது கார்பன் பிரஷ் இந்த பிரஷ் கொஞ்சம் அதிகமாவே தேஞ்சிருக்கு. அதே இதே கம்பேர் பண்ணி ஒன்னா வச்சு காட்டுறேன் பாருங்களேன். இந்த இப்ப எடுத்த பிரஷ் கொஞ்சம் கூடவே தேஞ்சிருக்கு. அதுக்கு அந்த அந்த பிரஷ்ல கனெக்ட் பண்ணிருக்க ஸ்பிரிங்கோடைய பிரஷர் கூட காரணமா இருக்கலாம். அதிகமா பிரஷர் இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமான தேய்மானம் கூட இருக்கலாம். இந்த கார்பன் பிரஷ்ஷும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மிஷின் ஆன் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஸ்பார்க் வரும். ஏன்னா கார்பன் பிரஷ் இப்போ இருக்கிறது வந்து புதுசு, ஃபிளாட்டா இருக்கும். அது போய் இந்த கம்யூட்டேட்டரோட மெர்ச் ஆகாது. அது கொஞ்சம் தேய்மானம். நம்ம இன்னைக்கு போட்ட மிஷினை ரன் பண்ணாக்கா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ஸ்பார்க். இந்த கம்யூட்டேட்டரோட மெர்ச் ஆகிறதுக்கு கர்வ் ஷேப்ல ஆகும் ஃபிளாட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் புதுசு வந்து அப்படிதான் இருக்கும். மிஷின்லாம் ரன் ஆகுது நல்லா. அடுத்து இந்த எண்டுக்கு அவர் ஓபன் பண்ணிடலாம். கிரீஸ் ஃபில் பண்ற இடத்த நோஸ் பிளேயர் வச்சு நான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தினாக்கா அது நார்மலா ரிலீஸ் ஆயிடும். த்ரெட்ல எல்லாம் ஃபுல்லா மண்ணு போய் உட்காந்துருக்கு. இப்போ அதெல்லாம் ஃபுல்லா நான் தொடச்சு எடுத்துறேன். கிரீஸ் போடும்போது மண்ணும் சேர்ந்து உள்ள போயிடும். கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். கேப் நிறைய இருக்குன்றதுனால கிரீஸ் நிறையவும் போடக்கூடாது. அப்படி நிறைய போட்டாக்கா மிஷின் ரன் பண்ண கொஞ்ச நேரத்திலே ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். சும்மா கொஞ்சமா ஒரு கையில ஒரு விரல இல்ல ரெண்டு விரல் அளவு அப்ளை பண்ணா போதும்.
நமக்கு வெறும் லூப்ரிகேஷன் ஸ்மூத்தா இருக்கணும்ன்றதுக்காக தான், சவுண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அவ்வளவுதான். மிஷின் மெயின்டெனன்ஸ் இது ரெண்டை மட்டும் நார்மலா பார்த்தாலே போதும், மிஷின் லைஃப் நல்லா இருக்கும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் போதும். இப்ப எண்டு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தொடச்சிட்டு எண்டு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மிஷின் ரன் பண்ணி காட்டுறேன், சவுண்ட் இப்ப ஏதாவது மாறி இருக்கான்னு பாக்கலாம். போதும். இப்ப கார்பன் பிரஷும் சேஞ்ச் பண்ணிட்டேன், கிரீஸ் ஃபில் பண்ணியாச்சு, ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், நாய்ஸ் நாய்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ கிரீஸ் அப்ளை பண்ணவும் மைனியூட்டா சவுண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. இப்போ ஸ்பார்க் வருதா இல்லையான்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஆன் பண்ணும்போது ஸ்பார்க் வருது பாத்தீங்களா, இந்த ஸ்பார்க் ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்தது, இப்ப கொஞ்சம் கம்மியா, ரொம்பலாம் இல்ல, இப்போ ஸ்பார்க் வருது. அந்த கார்பன் பிரஷ் பிளாட்டா இருக்கும், அதனால ஸ்பார்க் அதிகமா வருது. அது கண்டினியூ ஓட்ட ஓட்ட படிப்படியா கம்மியாகும். தேவையான கர்வ் ஷேப்புக்கு வந்த உடனே படிப்படியா கம்மியாயிடும். நார்மலா ஸ்பார்க் எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க, ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.